சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நண்பர்களே, இன்னைக்கு மௌனங்காலம் எப்படி இருக்கும், மௌனத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி, அருள் தந்தை வேதாத்ரி மகேஸ்வரம் வணங்கி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல சக்தி எப்படி விரயமாகுது அதை பார்க்கலாம். இப்போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, இந்த ஆப்பிளை எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னா அந்த ஆப்பிளோட சக்திக்கேற்ற மாதிரி நம்ம சக்தி விரயமாகி அதோட சுவையை நம்ம உணர்கிறோம். இதே மாதிரி எந்த ப்ளஷரபுள் எந்தமான விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறனாலும் இந்த ஐந்து சென்சஸ், இந்த 5 senses மூலமாக தான் நமக்கு வந்து அது உணர வைக்கிறாங்க. அந்த 5 sensesம் எப்படி வேலை செய்யணும்னா, இந்தமாதிரி சக்தி நம்மளுடைய பயோமேக்னட்டிக் எனர்ஜி, நம்மளுடைய உடல் உள்ள சக்தி விரயமாகி தான் அது ஆகுது. இப்போது மௌனத்தில் எப்படி ஆகும்னா, இந்த மாதிரி விரயமாகிற எல்லா விஷயங்களும் அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். முதலாவது நம்ம சொல்லிடுவோம், இன்றைக்கி நான் மௌனம் இருக்க போகிறேன், யாரும் தொல்லை பண்ணக்கூடாதுன்ட்டு, தொந்தரவு செய்யக்கூடாதுன்ட்டு. மௌனம் ஒரு 9 மணி நேரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த 9 மணி நேரம் நீங்கள் யாரோடையும் பேச மாட்டீங்க. அதே நேரம் வெளியில் யோசிக்கிற எண்ணங்களும் நமக்கு குறைஞ்சிரும். அப்போது சக்தியோட தேக்கம் நிறையா இருக்கும் இல்லையா. எப்பொழுது நமக்குள்ளே உள்ள இறைத்தன்மை நம்ம உணரணும்னா, நம்மளை நாமளே நம்ம உணரணும்னா, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி நிலை நல்ல கண்டென்ஸ்டாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம உணர்ந்துடலாம். அதை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த மௌனம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக படும். மௌனம் இருக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம யாரோடையும் பேசக்கூடாது. சைக்கிளையும் அவாய்ட் பண்ணிடணும். செல்ஃபோனும் எல்லாத்தையுமே வந்து அந்த நேரத்துக்கு இது பண்ணிடணும். மௌனம் பண்ணுறதான ப்ரொசீஜர் நம்ம பல பதிவில் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், 9 மணி நேரம் இல்லைனா 1 நாள் இல்லைனா 2 நாள் இல்லைனா 3 நாள் கூட இருக்கலாம், 5 நாள், 7 நாள், உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த அத்தனை நாளையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த முடிவு எடுத்துகிட்டு சுற்றி உள்ளவங்களாம் நீங்கள் சொல்லிடலாம், உங்களுக்கு முக்கியமாக தொடர்பு வரவங்களாம் நான் மௌனம் இருக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில அன்பர்கள் எவ்ரி டியூஸ்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க, எவ்ரி வெள்ளிக்கிழமை இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க பிடித்த நாள் வாரம் இருக்கிறவங்க இருக்காங்க, மாதத்துலேயும் இருக்கிறாங்க, மாதத்தில் 1 நாள். ஸோ உங்கள் கிட்ட தான் அது. நீங்கள் முதல்ல மௌனம் சித்தியாகிற வரையும் கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு தியானம் தெரிந்தால் தியானம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குருமார்கள் புத்தகமோ இல்லை மூச்சை மட்டும் கவனிக்கிறதோ, திருப்பியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் திருப்பியும் ஒரு தியானம் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து அது தியானம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து உங்களுடைய பிடித்த விஷயத்தை கேட்குறதோ இல்லை அப்லிஃப்டிங்கான விஷயங்களை வந்து காது கொடுத்து உங்களுக்குள்ளே இந்த MP3 பிளேயரோ இல்லை MP3 ஃபார்மேட்டோ இருந்தால் ஈஸி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தொலைக்காட்சி பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க, டெலிவிஷன் பார்க்குறது அந்த நேரத்தில், ஏன்னா அது ஒரு சக்தி எக்ஸ்ட்ரா இதுவாகிடும். அதனால் கேட்குறது படிக்கிறது இதோடு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை எனக்கு தியானம் தெரில, நான் எப்படி மௌனம்னா, மூச்சை மட்டும் கவனிங்க. ஆரம்பிக்கிறத மூச்சத்தை கவனிங்க. அப்புறம் உங்களுக்கு பிடித்த குருமார்கள் நல்ல அப்லிஃப்டிங்கான ஆன்மீக புத்தகங்களை படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு பிடித்த குரு இல்லை இந்த தெய்வங்களோட கதைகள், பகவத்கீதையே நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். சித்த பெருமார்கள் புத்தகங்கள் எடுத்துக்கலாம், திருமந்திரம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பக்தி திருமுறை, அறிவு திருமுறைன்னு இருக்கு இல்லையா, பக்தி திருமுறைகள், திருவருப்பா, திருவாசகம். அறிவு திருமுறைகள் என்ன சொல்லலாம், திருக்குறளையும் திருமந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா அந்த நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். காகபொழிந்த பெருமானுடைய பெருநூல் காவியம் அற்புதமாக இருக்கும். சித்தர் பாடல்கள், பெரிய ஞான கோவை அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அது கொஞ்ச நேரம் ப்ளஸ் உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும். மெயினாக பண்ணும்பொழுது அந்த டைமில் தான் வந்து நமக்குள்ளே உள்ள எடுத்து கொடுக்குற எண்ணங்கள்லாம் வரும். முக்கியமாக எதிர்மறையான எண்ணங்கள், கோபம், வேறு மேலே உள்ள கோபம் வரும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த எண்ணங்கள் வருது, இல்லை ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பாக இருக்கும், அதெல்லாமே வந்து அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் ரெடி இது பண்ணலாம். இப்போ யார் மேலே கோபம் இருக்குன்னா மன்னிச்சு விட்டுருங்க. ஒரு அந்த டைம்லேயே வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி மன்னிங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் மன்னித்தாலும்
அது வந்து அந்த கோபம் மாறிடும். அதே சமயம் உங்களுக்குள்ளே உதவி எரிச்சல் வருதுன்னா அந்த எரிச்சலை வந்து அதை வந்து நீங்கள் இது தேவையா தேவையில்லையான்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது தேவையில்லன்னு தான் வரும் அந்த தருணத்தில். அப்போது நீங்கள் அதையும் விளக்கிடலாம். இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நீங்கள் மௌன நிலையில் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துலையும் நீங்கள் மட்டும்தான், உங்கள் உடலும் மனமும் அப்படி நீங்கள் இருக்கிறது கரெக்டான விஷயமாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் மௌனம் பண்ணும்பொழுது எப்போவுமே இந்த மாதிரி தேவையில்லாத முதல் சொன்னாலேயே அந்த பதிவுகள் வருதுன்ட்டு தேவையில்லாத பதிவுகள் அதையே நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பதிவுகள் உள்ள ஒத்த பல பதிவுகள் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே பதுங்கியிருக்கும், அவங்களுடைய கருத்துக்கள்லாம் அவங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால தான் தீய விஷயங்களை யோசிக்காதீங்க, தீய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்ட்டு நம்ம பெரியவர்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போது நல்ல விஷயங்களை அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது அதே பதிவுகள் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, அவங்க வந்து உங்களோட இணைவாங்க, அவங்களோட பதிவுகளும் அவங்களுடைய கருத்துக்களும். அதனால தான் மகரிஷி அப்பா, வேதாத்ரி மகரிஷி அப்பா மௌனம் பண்ணும்போது வல்லலா பெருமான் வந்து அவங்க மூலமாக அத்தனை விஷயங்களை சொன்னதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி என்னுடைய அனுபவத்துலேயும் நிறையா இருக்குது. நம்ம மௌனம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த எண்ணத்தில் ஒத்தின குருமார்கள் வந்து நம்ம தொடர்பில் வந்துடுவாங்க. அப்போது அதுதான் வந்து ரொம்ப சிறந்தது. அதுதான் மௌனத்தோட பொக்கிஷம். நமக்கு கிடைக்கிற மௌனத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம், நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது இறைமார்களும் குருமார்களும் நம்மளை வந்து பேசுவாங்க, நம்மக்கிட்ட வந்து தொடர்பு கொள்வாங்க. அதனால தான் மௌனம் இருந்துட்டு பல பேர் பல விதமான புத்தகங்கள், பல விதமான கவிதைகள், பல விதமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக தான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்து நல்ல அப்லிஃப்டிங்கான கருத்துக்களே நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுக்கிட்டு இருங்க, அது இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். இப்போது இதில் என்ன இதில் கிடைக்குது ஃபைனலாக பார்த்தோன்னா, சரி மௌனம் முடிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு 9 மணி நேரம் இல்லை ஒரு நாளோ இரண்டு நாளோ நீங்கள் மௌனத்தை முடிச்சிட்டிங்கன்னா அந்த மௌனத்தில் கிடைச்ச அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அதாவது சராசரியான மனநிலை வந்து 14-40 Hz/s ஓடும். நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்குவென்சியை சொல்கிறேன். அதில் தான் வந்து மனம் வந்து ரொம்ப கணக்கு போட்டுட்டும் நமக்கு நம்மளே வந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டும் எதிர்பார்த்துக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கும். மௌனத்தில் வந்து என்ன ஆகும்னா அது ஆல்ஃபா, அதாவது 8-13 இல்லைன்னா தீட்டா, 4-7 இல்லைனா டெல்டா வரையும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். அதாவது 0-3 ஃப்ரீக்குவென்சி வரையும். இதில் அந்த லெவல் நம்ம மனம் இறங்கி அந்த அமைதி நிலையிலே இருக்கும் பொழுது சராசரி நிலையில் நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு வந்து மௌன நிலையில் வந்துடுங்க. இது தாங்க மௌனத்தில் கிடைக்கிற நமக்கு பொக்கிஷம், அந்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு தான் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பல மாதங்கள் மௌனம் நீங்கள் உங்களுக்கு பண்ணி சித்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் மௌனமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த நாள் பண்ணது வந்து கிடைச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல இறக்கி அந்த அழைச்சூழலில் உங்களை நீங்கள் வச்சிக்கிற பக்குவம் வந்துடும். அதனால தான் மௌனம் தான் வந்து எல்லாத்துக்கும் கடைசி, எல்லா தியானத்துக்கும் ஆதி அது தான். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து முழுமையாக நாமும் இறைத்தன்மையும் இருப்போம். மனதின் படத்தினிலேயே, உயிரின் படத்தினிலேயே மனம், அதையே அப்படியே சுருக்கி மனம், மனத்தை சுருக்கி உயிர், உயிருக்கு அடித்தளமாக இருக்கிற இந்த ஆன்மா, ஆன்மாவுக்கு அடித்தளமாக இருக்கிற இந்த பரம்பொருள் எல்லாத்தையும் நம்ம உணரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மௌனம்தான். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் மௌனத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற அமுதம், அந்த அமிர்தம் அப்படி இருக்கும். அந்த அமிர்தத்தை நீங்கள் தேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, சந்தோஷம் வெளியில் இல்லை நமக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிஞ்சிடும். கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, நமக்கு மேலே சக்தியான உருவத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம தாங்கி இருக்கும் பொழுது நமக்கு வந்து வெளியில் போகுது, ரொம்ப காத்தடிக்குது, நம்மளே தள்ளுதுன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நிற்போம், தண்ணி வேகம் நம்மளை தள்ளுதுன்னா ஒரு மரத்தை பிடிச்சி நிற்போம். இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற தாங்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணோன்னா, அந்த இறைத்தன்மை, அந்த இறைத்தன்மையோட தொடர்போடும் குருமார்களோட தொடர்போடும் மௌனத்தில் நமக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடலாம். மௌனம் இன்றும் என்றுமே அமைதியும் ஆனந்தமும் நிறைந்தது. மௌனம் சித்தி ஆகிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கையோ, தனியாக இருக்கிற வாழ்க்கையோ, எல்லா வாழ்க்கையும் நீங்கள் சாதாரணமாக ரொம்ப அன்பாக அழகாக ஆனந்தத்தோடு வாழலாம். நாமளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கட்டும்.